இந்தியா கத்தார் ஏர்பபுள் விமான சேவை அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரையிலும் நீடிப்பு. தூதரகத்தின் தகவல். இந்தியாவுக்கும் பிற நாடுகளுக்கும் இடையே சர்வதேச விமான போக்குவரத்து இடைநிறுத்தப்பட்டதால் வெளிநாடுகளில் சிக்கியிருக்கும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதற்கு பிற நாடுகளுடன் ஏர்பபுள் எனும் ஒப்பந்தம் போடப்பட்டு அதன் மூலம் இந்தியர்களை திருப்பி அனுப்பும் நடவடிக்கைகளை வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் இந்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்த ஒப்பந்தம் அடிப்படையில் இந்தியாவுக்கும் கத்தார் நாட்டுக்கும் இடையே சிறப்பு விமான சேவைகள் தொடங்க இரு நாட்டு அரசாங்கமும் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரை சிறப்பு விமான சேவைகள் இயக்க அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இம்மாத இறுதியுடன் முடிவிருந்த சிறப்பு விமான சேவைகள் அடுத்த இரு மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏர்பபுள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இயக்கப்படும் விமான சேவைகள் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரையிலும் தொடரும் எனவும் கத்தார் நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. இருப்பினும் இரு நாடுகளுக்கும் இடையே சர்வதேச விமான போக்குவரத்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னால் இயல்பு நிலைக்கு திரும்பாவிட்டால் ஏர்பபுள் ஒப்பந்தம் இடைநிறுத்திக் கொள்ளப்படும் எனவும் தூதரகம் கூறியுள்ளது. ஏர்பபுள் ஒப்பந்தம் படி இந்தியாவில் இருந்து கத்தார் நாட்டுக்கும் கத்தாரில் இருந்து இந்தியாவுக்கும் இந்தியா மற்றும் கத்தார் நாட்டுக்கு சொந்தமான விமான நிறுவனங்கள் மூலம் விமான சேவைகள் வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.